வணக்கம் நண்பர்களே, தமிழகத்தில் சென்னைக்கு அடுத்தபடியாக கோயம்புத்தூரில் மெட்ரோ ரயில் சேவை அமைப்பதற்கான ஆய்வு பணிகள் வந்து ரொம்ப வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதை பற்றியான சூப்பரான ஒரு அப்டேட்டை வந்து சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றியான டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்தியாவில் இருக்கிற முதல் நிலை நகரங்களில் மெட்ரோ ரயில் சேவை வந்து பயன்பாட்டில் இருந்துக்கிட்டு இருக்கு. அடுத்த கட்டமாக இரண்டாம் நிலை மற்றும் மூன்றாம் நிலை நகரங்களுக்கும் மெட்ரோ ரயில் சேவை வந்து விரிவுபடுத்துறதுக்கான வேலைகள் வந்து ரொம்ப தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. முக்கியமான இரண்டாம் நிலை நகரங்களாகவும் தொழில் வளர்ச்சியில் வேகமாக வளர்ந்து வரும் நகரமாகவும் இருக்கிற அகமதாபாத், புனே, நாக்பூர், சூரத், கான்பூர், லக்னோ இது போன்ற இரண்டாம் நிலை நகரங்களுக்கும் மெட்ரோ ரயில் சேவை வந்து அமைக்கும் பணிகள் வந்து ரொம்ப வேகமாக ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த வரிசையில் இந்திய அளவில் தமிழ்நாட்டில் இருக்கிற கோயம்புத்தூர் வந்து ஒரு முக்கியமான வளரும் நகரமாகவும் தொழில் நகரமாகவும் இருக்கிறதுனால, தமிழ்நாட்டில் இரண்டாவது மிகப்பெரிய நகரமாகவும் இருக்கிறதுனால இந்த நகரத்துக்கு வந்து மெட்ரோ ரயில் சேவை அமைக்கப்பட்டால் பொதுமக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், டிராஃபிக்கும் குறையும். கடந்த 15 வருஷத்துக்கு முன்பு இருந்தே கோவைக்கு மெட்ரோ ரயில் சேவைன்னு பல நிறுவனங்களும் தொழில் அமைப்புகளும் பொதுமக்களும் வந்து கோரிக்கை விடுத்துக்கிட்டே இருக்காங்க. 2011 தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் வந்து கோயம்புத்தூருக்கு மோனோ ரயில் திட்டம் வந்து அமைக்கப்படும்னு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அடுத்ததாக 2017 முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் சேவை அமைக்கப்படும்னு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கு அடுத்ததாக அதே வருஷத்தில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கோவை மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு வந்து அப்ரூவல் அளிச்சிருந்தாங்க. அடுத்ததாக இந்த திட்டம் அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராயும் பணிகளையும் இந்த திட்டத்திற்கான டிபிஆர் அதாவது டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயாரிக்கும் பணியை வந்து டெண்டர் விட்டிருந்தாங்க. அதன் அடிப்படையில் வந்து கோயம்புத்தூரை சார்ந்த சிஸ்ட்ரா குரூப் தனியார் நிறுவனம் வந்து இந்த ஸ்டடியை வந்து மேற்கொண்டிருந்தாங்க. இதற்கான டிபிஆர் ரிப்போர்ட் வந்து 2019 சிஸ்ட்ரா குரூப் நிறுவனம் வந்து கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணியிருந்தாங்க. இதற்கு அரசாங்கம் ஒப்புதல் அளித்து 2021 பட்ஜெட் கூட்டத்தில் வந்து நிதி ஒதுக்கீடு செஞ்சுருந்தாங்க. அதாவது 6,000 கோடி ரூபாய் வந்து நிதி ஒதுக்கீடு செய்வதாக அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. தற்போது இந்த திட்டத்திற்கான நிலம் சர்வே அதாவது நில அளவை பணிகளும் நிலம் கையகப்படுத்தும் பணிகளும் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. கோயம்புத்தூர் மெட்ரோ ரயில் சேவைங்கிறது மொத்தம் 3 கட்டங்களில் 144 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து அமைக்கப்படுவதற்கான அறிக்கை வந்து தாக்கல் செஞ்சுருக்காங்க. இதில் முதல் கட்டம்ங்கிறது 44 கிலோமீட்டர் தூரத்துக்கு அமைப்பதற்கான பணிகளை வந்து தற்போது ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த முதல் கட்டம்ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உக்கடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெள்ளாலூர் பேருந்து நிலையத்துக்கான ஒரு திட்டமும், உக்கடம் பேருந்து நிலையத்திலிருந்து ஏர்போர்ட் பீளமேடு வழியாக வந்து நீலாம்பூர் வரைக்கும் ஒரு வழித்தடமும் அமைக்கிறதுக்காக ஒரு திட்டம் அறிவிப்பு வெளியிட்டிருந்துக்காங்க. அதே போல் முதல் கட்டத்திலேயே வந்து இரண்டாவது வழித்தடமாக அவினாசி சாலையில் இருக்கிற கலெக்டரேட் அலுவலகத்திலிருந்து காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு வழியாக வலியம்பாளையம் பிரிவு வரைக்கும் ஒரு வழித்தடம் வந்து அமைக்க இருக்காங்க. இந்த இரண்டு வழித்தடங்களும் சேர்ந்து மொத்தமாக 44 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த கோரிடர் வந்து அமைக்க இருக்காங்க. இதில் மொத்தம் எத்தனை மெட்ரோ ரயில் நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளாங்க அப்படின்னா, முதல் வழித்தடத்தில் வந்து 26 மெட்ரோ ரயில் நிலையங்களும் இரண்டாவது வழித்தடத்தில் வந்து 14 மெட்ரோ ரயில் நிலையங்களும் அமைக்க இருக்காங்க. இந்த வழித்தடத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவினாசி சாலை முழுவதும் ஏற்கனவே மேம்பாலங்கள் வந்து உயர்மட்ட மேம்பாலம் வந்து கட்டும் பணிகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. காந்திபுரத்தில் பார்த்திங்கன்னா 2 அடுக்கு மேம்பாலம் வந்து ஏற்கனவே கட்டி முடித்து பயன்பாட்டில் இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த வழித்தடங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்ரோ ரயில் வந்து இந்த உயர்மட்ட மேம்பாலங்களுக்கு இணையாகவே வந்து இன்னொரு மேம்பாலமாக அமைத்து அல்லது தரைத்தளத்திலேயே பார்த்திங்க அப்படின்னா இந்த மெட்ரோ ரயில் போய் வர்ற மாதிரி அமைக்க இருக்காங்க. அதே போல் இந்த மெட்ரோ ரயில் வந்து சென்னை, பெங்களூர், டெல்லி இது போன்ற நகரங்களில் இருக்கிற மெட்ரோ ரயில் சேவை மாதிரி இல்லாமல் மெட்ரோ லைட் திட்டம் தான் இங்கே செயல்படுத்த போகிறாங்க. அதாவது மெட்ரோ லைட் சேவை அப்படிங்கிறது மெட்ரோ ரயில்களை விட குறைவான வேகம், அதாவது அதிகபட்சம் 60 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து செல்லக்கூடியதாகவும், அதே போல் மெட்ரோ ரயில் பெட்டிகள் வந்து குறைந்த அளவு, அதாவது 3 ரயில் பெட்டிகளோடு இந்த மெட்ரோ ரயில் வந்து இயங்கும். அது மட்டும் இல்லாமல் இதற்கான செலவுன்னு பார்த்தோம் அப்படின்னா மெட்ரோ ரயில் அமைக்கிறத விட மெட்ரோ லைட் அமைக்கிறதற்கான செலவுகள் வந்து ரொம்பவே குறைவு. இந்த வழித்தடங்களில் அமைய இருக்கிற மெட்ரோ ரயில் நிலையங்களை வந்து தனியாரோட பங்களிப்பில் அமைக்கிறதற்காக திட்டமிட்டிருக்காங்க. இந்த மெட்ரோ ரயில் நிலையங்களில் வந்து லிஃப்ட் வசதி, குடிநீர் வசதி, எஸ்கலேட்டர் வசதி, மக்கள் பயன்பாட்டுக்கு ஏற்ற மாதிரியான கார் பார்க்கிங் வசதி இது போன்ற வசதிகள்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்காங்க. இப்போது ரீசெண்டாக சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் வந்து இதற்கான ஒரு திட்ட மதிப்பீடை வந்து வெளியிட்டிருக்காங்க. அது எவ்வளோ அப்படின்னா 9,424 கோடி ரூபாய் செலவாகும் அப்படின்னு திட்ட மதிப்பீடு வெளியிட்டிருக்காங்க.
இந்த நிதி வந்து ஒரு கிடச்சிச்சு அப்படின்னா 2027க்குள்ளே இந்த மெட்ரோ ரயில் பணிகள் வந்து நிறைவடைஞ்சு பயன்பாட்டுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிதி ஒதுக்கீடு வந்து மத்திய மாநில அரசுகளோட கையில் தான் இருக்குது. அவங்க நினச்சாங்க அப்படின்னா சீக்கிரமாகவே இதற்கான நிதி ஒதுக்கீடு செஞ்சு பணிகளும் கட்டுமான பணிகள் ஆரம்பித்து விரைவில் மக்களோட பயன்பாட்டுக்கு வரணும். அதுதான் மக்களோட ரொம்ப நாள் எதிர்பார்ப்பு. கடந்த ஒரு 7-8 வருடங்களுக்கு முன்னாடி கோயம்புத்தூர் நகரம் வந்து டாப் 10 வளரும் நகரமாகவும் சுத்தமான நகரங்கள் பட்டியலையும் இடம் பிடிச்சிருந்துச்சு. அதே போல் சுமார்ட் சிட்டியாகவும் அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் கடந்த ஒரு 7-8 வருஷமாக பார்த்தீங்க அப்படின்னா இதோட வளர்ச்சி வந்து ஒரு அளவான வளர்ச்சியாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. கோயம்புத்தூருக்கு முக்கியமாக தேவைப்படுறது மெட்ரோ ரயில் சேவையும் கோயம்புத்தூர் நகரை சுற்றியான ஒரு சிறந்த ஒரு சுற்றுச்சாலையும் தான் தேவைப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த இரண்டுமே வந்துருச்சு அப்படின்னா கோயம்புத்தூர் வந்து ஒரு நல்ல வளர்ச்சியை வந்து அடையும். ஏற்கனவே வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியாவாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ரீசண்டாக ஐடி துறையில் ஓரளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே வருது. இன்னமும் ஐடி துறையில் ரொம்ப அதிகமான வளர்ச்சி ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. கோயம்புத்தூரை நோக்கி தென் மாவட்ட மக்களும் கிழக்கு மாவட்ட மக்களும் வந்து அதிகமானவர் வந்து வேலை தேடியும் கல்விக்காகவும் இங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் கோயம்புத்தூரில் வந்து போக்குவரத்து நெரிசலும் அதிகமாகிக்கிட்டே இருக்குது, மக்கள் தொகையும் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி தற்போது மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா போக்குவரத்து நெரிசலும் குறையும், கோவை மாநகரமும் வளர்ச்சியடையும். இதில் எந்தவித சந்தேகமும் இருக்காது. இந்த திட்டத்தை பற்றியான உங்களோட கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.